ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து மசாலா சுண்டல் செய்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா சுண்டல். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சுண்டல் பார்த்திங்கன்னா முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து மசாலான்னு பார்த்திங்கன்னா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து இஞ்சி வந்து 2 பீஸு, பூண்டுப்பல் 4, சோம்பு கொஞ்சோண்டு, கசகசா 1/2 சிட்டிகை, அடுத்து கிராம்பு 2, அவ்வளோதான். பட்டை 1/2. வாங்க பார்க்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு சோம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கலாம், அதை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். வெங்காயம் போட்டுருவோம். ஓரளவு பணங்கிருச்சு, ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி போட்டுருவோம். கொஞ்சம் ஓரளவு பணங்கிருச்சு, அமர்த்திடுவோம். இந்த பாருங்க, ஆறிடுச்சு, அரைச்சிட்டு கலக்கிறேன். இந்த பாருங்க, அரைச்சாச்சு. ரொம்ப நேவாக அரைக்காதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. திப்பி திப்பியாக அரைங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன, அதாவது பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் போடுறதுனாலும் போடலாம், போடாமல் இருக்கனாலும் விட்டுறனாலும் விட்டுறலாம். வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் வணங்கிடுச்சு, அரைச்சி வச்ச மசாலா போட்டோம். இந்த எடுத்து வச்ச மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டுருவோம். மிக்சி அளவில் தண்ணியை விட்டுருங்க. சுண்டலுக்கும் மசாலாவுக்கும் சேர்த்து உப்பு போட்டுருங்க. இதை நல்லா சுண்டி வரட்டும், காமிக்கிறேன். இது வரணும் எப்படி சுண்டி இருக்கு பாருங்க. இந்த பழம் வந்தாலும் நல்லாயிருக்கும். வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டுருவோம். இதே நல்லா அப்படி கலக்கி விட்டுருவோம். இந்த பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு கொடுங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய நிறைக்குறைகளை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.